எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் நான், எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மூணு பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை கடுகு கொஞ்சம், தாளிக்கே கடுகு உளுத்தம்பருப்பு, தேவைக்கு உப்பு. பாருங்கள், இந்த பீட்ரூட் பச்சடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்காக தேங்காய் வந்து ஒரு கப்பு, இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த மாதிரி உடச்சி உடச்சி போட்டுங்க. சீரகம் கொஞ்சம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், இந்த பச்சை கடுகு. இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் இந்த கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ரொம்ப விடவே கூடாதுங்க, கொஞ்சமாக விட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இந்த பச்சடி பண்ணுறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து நல்லா தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்லா கழுகிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி, இதில் கூட ரொம்ப தண்ணி விடக்கூடாது, இதில் தண்ணி இருக்குது, இதில் பீட்ரூட்டை வந்து வெந்த தண்ணி வரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 4-5 விசில், ஒரு 5 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். மூடி வச்சு நல்லா வெயிட் போட்டு, ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடுங்க. ஒரு 5 விசில் வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், 4 விசில் இந்த பீட்ரூட்டு குக்கரில் போட்டு 4 விசில் வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் இல்லை பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த மாதிரி தான் தண்ணி வைக்கணும், இது வேகிறதுக்கு ஓவர் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறான்னு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அப்புறம் நம்ம எப்படி பச்சடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட்டை வந்து நான் வேக வச்ச பீட்ரூட்டை கொஞ்சம் குறை குறான்னு இந்த மாதிரி அந்த இருக்கிற தண்ணியை விட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் நான். இப்போ அது நம்ம இதில் விடலாம். இந்த வேக வச்ச குக்கர்லேயே வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே நைஸாக அரைச்சிருக்கேன் நான். அது இதில் ஊற்றுறேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பச்சை வாசல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி இந்த பபுள்ஸ் வரட்டும், கொஞ்சம் ஒரு சின்ன கொதி வரட்டும். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து கேரளாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா இந்த பீட்ரூட் பச்சடி வந்து ஸ்பெஷல். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பிங்கிஷ் கலராக ரொம்ப அழகாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. அந்த தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம கிளறி, ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து தயிர் ஊற்றலாம். தயிர் வந்து நல்லா சிலிப்பி வச்சுருக்கேன். நல்லா கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க தயிரை. தயிர் போட்டு கொதிக்க விட வேண்டாம், ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான். நல்லா ஹீட் ஆனால் போதும். பாருங்க, அந்த பச்சடியோட கலரே மாறுங்க, டார்க் பிங்கிஷ் கலராக மாறிடுச்சது. தயிர் ஊற்றி நம்ம கொதிக்க விடக்கூடாது, அதனால தான் கலரிட்டே இருக்கேன் நான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டணும். உப்பு மட்டும் இருக்கான்னு பார்த்துங்க, உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். இல்லை, இதில் துள்ளி சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன், இது ஆப்ஷனலுங்க. டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் போடுறேன் நான். போட்டும் பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். தித்திப்பு சுகரும் போடலாம், கொஞ்சம் ஸ்வீட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். இது வந்து கோக்கனட் ஆயிலில் தான் இங்கே தாளிக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் கோக்கனட் ஆயில் விட்டுருக்கேன், நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதனால் ஸ்லோ பண்ணிடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், இது நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, 2 வரமிளகாய் போட்டால் அழகாக இருக்கும், அதனால் போடுறேன். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.